கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடல்களை குறித்து தியானிக்கும்படி கர்த்தர் பாராட்டின நல்ல இடத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 5வது வார்த்தை ஆதாரமாக யோவான் 19:28-29 யாராவது ஒருவர் வாசிக்கலாம். யோவான் 19:28-29 அனுபவித்தார். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதராக, ஆனால் மனித வரலாற்றுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பாடு அனுபவித்தார். ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து முன்னறிவிக்கும் போது 3 பயங்கரமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஏசாயா 53:3 அவர் பாடு அனுபவித்தார் என்று கூறுகிறார். அதே அதிகாரம் 5வது வசனத்தில் அவர் நொறுக்கப்பட்டார் என்று கூறுகிறார். அதே அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் வாதிக்கப்பட்டவர் என்று கூறுகிறார். இப்படியாக இயேசு கிறிஸ்து நமக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காகவும் கல்வாரி சிலுவையிலே தொடர்ந்து 17 உபத்திரவத்தையும் சித்திரவதையையும் அனுபவித்தார். நமக்காக நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார். இப்படியாக சரீரத்தில் மிகவும் களைப்படைந்து அவர் தாகமாய் இருக்கிறேன் என்றார். இது 1வது அம்சம். 2வது, கிறிஸ்துவனவர் தாகமா இருக்கிறேன் என்று சொல்வதற்கு பின்னால் ஒரு மாபெரும் யுத்தம், அதில் அவர் அடைந்த வெற்றியும் அடைந்திருக்கிறது. வேதத்தில் குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் அநேக தேவ மனிதர்கள் இயேசு கிறிஸ்துக்கு நிழலாட்டமாக இருக்கிறார்கள். அதில் ஒருவர் நியாயாதிபதியாகிய சிம்சோன். நியாயாதிபதிகள் 15:20 யாராவது ஒரு வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 15:20 சிம்சோன் இஸ்ரவேலில் 20 நியாயம் விசாரித்தான் என்று வாசிக்கிறோம். அவர் நியாயம் விசாரிக்கும் காலத்தில் அநேக சிறு சிறு குழுக்களான பெலிஸ்தியர்களில் தோன்று இஸ்ரவேலை ரச்சித்தான். ஆனால் இந்த 17வது அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள யுத்தம் ஒரு உச்சகட்ட யுத்தம். ஒரு பெரும் திரளான, அதாவது 1000 பெலிஸ்தியரை கொன்று குவித்தான். நியாயாதிபதிகள் 17:18 யாராவது ஒரு வாசிக்கலாம். அதே போல் இயேசு கிறிஸ்துவும் கல்வாரி சிலுவையிலே தாகமா இருக்கிறேன் என்று சொல்வதற்கு பின்னால் ஒரு மாபெரும் யுத்தமும், அதில் அவர் அடைந்த வெற்றியும் அடைந்திருக்கிறது. அதனால்தான் கொலோசியர் 2:15 சொல்கிறது. யாராவது ஒரு வாசிக்கலாம். கொலோசியர் 2:15 அதே போல் இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம். எபிரேயர் 2:14 பிற்பகுதியில் மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அடித்தார் என்று வாசிக்கிறோம். இது என்னுடைய கருத்து மாத்திரம் இல்ல, ஈஎம் பாம்ஸ் என்ற ஜப மனிதனும் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை தன்னுடைய ஒரு புஸ்தகத்தில் தெரியப்படுத்துகிறார். சாத்தானின் சத்துவமும் அந்தவாரத்தின் போரமும் வெளிப்பரப்பவும் உச்சகட்டம். அவன் தன் படைகளை ஒன்று திரட்டி இறுதி போரில் குறிக்க வந்திருந்தான். பூமியை கைவசமாக்கும் கடைசி போராட்டம் அது என்று கூறுகிறார். இப்படியாக இயேசு கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இடையிலான ஒரு உச்சகட்ட போர் நிலவிக் கொண்டிருந்தது. அதில் இயேசு கிறிஸ்து சாத்தானை வென்று ஒரு மாபெரும் ஜெயத்தையும் பெற்றார். அல்லேலூயா. இதுவே 2வது அம்சம். ஆகவே அவர் சிலுவையில் தாகமாய் இருக்கிறேன் என்றார். 3வது, கிறிஸ்துவானவர் வெறுமனே தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி இருந்தால் நாம் இதோடு முடித்து விடலாம். ஆனால் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார். எந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக? சங்கீதக்காரனாகிய தாவீது
Sangat minum dengan kamu lagi kan? Paling itu masalah terkumpul piring kan? Mas kira? Ipeti agak sambil kamu lagi dalam ini Yesus Kristus ini Yesus ini parah lagi begitu mulai itu boleh ipeti agak baca itu piring kan? Ambilnya sih gawat parah Kristus ini pelapun mulai, semua sama orang kan? Kataran beri kepada beri, tiada tersilal beri kepada beri, nada dalam apa asingnya, udara tersilal beri rasanya lepas gelap, nurani Yesus Kristus berat, mati orang nama dia orang biru terendam masanya dia asingnya, merah dalam orang asingnya. Ipeti agak Yesus Kristus berat pura, tiada tersilal beri kepada dia nerebe beri beri nada dia entro asingnya, yang dalam dia mati yang nama dia orang, paling entro masanya. Yesus Kristus sirup leya itu boleh, ini tidak ada Israel itu tidak diorang itu pura, tiada tersilal, kataran mereka pada nenek beri, seperti nara pada yang bermati itu pulpitikar. Adalah inor udah nanti pakala, agar kapan na umi William sejauh boleh, asalnya awal itu pura ti pinian ini susah makila. Unda niaga baik, awat ame namun yang bermilan gaya turunnya, namun yang noir ini semua dah ready, Yesus tiada tersilal mereka pada nenek beri. Ippari nada dia yang kerana matteyo, etta amanikar pariyena masalatil kuri kerana, yara dora masalatyo matteyo etta amanikar pariyena masalat. Ippari aga Yesu Kristuve, pirappu mudhal avarude ooliyam, vaazhkai mattum ella kaariyangalum, vedavaazhkai neraverthakkathaaga, theerthadarisigalal urikkappattapadiye. Kataran mereka pada dunia berbeda ini, seperti nampak. Alpora, ini dia agak silu yang pada Yesus Kristus, tamu yang kita solo itu pernah. Beda macam nilai berita dalam orang suli kita. Adi entah beda macam nilai berita dalam marbeling, sanjaya, ilu cerita macam apa? Paling itu masalah dia bahas juga. Tolong lagi, dah biri. Sambil malu tuan pada mandi garam, biru tuan nama masalah itu kuri garam. Wasinya sambil malu tuan pada mandi garam, biru tuan nama masalah. Di nawait le, pasal bukan itu berita. Di bagat itu kardi ikut itu berita. Ipeti agak, tanah ikut itu yang diikat, yang lain wajah wajah kita berada. Yesus Kristus silu ini, tama ikutnya entar. Yang orang pertama pada mandi garam, biru tuan nama masalah itu. Orang tama ikutnya entar kuri garam. Orang berkarakter yang kardiye itu, ini sok terdengar mati. Orang lain yang terbiti kerja, orang yang beriawan pun pilih. Orang bela Yesus Kristus, tamu yang ikhlan dan bersuli ikhlas awitar. Sangat tanah ini, dari Yesus yang beri teh. Sangat marut yang bela orang yang beri utara masuk itu bersuli itu tiada dasarnya. Ira ini ikhlas. Ahmeh, tanikuriti yang ini ikhlas. Semua bela wajib itu ira berdua Yesus itu gawat melanggar ikhlas. Anggur silu yang kuda Yesus Kristus tamu yang ikhlan dan berdua ke berdua itu adalah anggur suri ikhlas. Namun pahul kau, namun akarul kau. Minum kasut pakai nama sari rendah, padahal yang itu kita, ini adalah agak, awal, tama ini yang disuruh itu, pelajar itu mahal ini kita, mana yang orang ada itu bedroom, main dengan itu, sahaja ni hari itu, ini rendah lagi kan, pelajaran masalah suri kerja, marah itu kali lagi yang kita pusat sana ni, tamu itu marah itu ada, alih itu rendah luas kerja, seperti apa Yesus Kristus, itu kali itu sahaja ni hari itu, orang mahal bedroom, kerja rendah luas kerja. Iri dia agak, tapi kulit ini, iri dia itu, semua berdoa wakilnya mau, tawar nama ni dia berdoa, Yesus Kristus, mihau kawan mula berdoa iri dia. Ipa dia agak, Yesus Kristus sendiri yang beri dia, ainga mati tahu mai iri dia ni beri, puri ni beri. Tapi kulit iri dia, semua berdoa wakilnya mau, tak ada agak, mihau kawan mula berdoa iri dia. Jadi bang, persetam lepirah ini, dalam yang kami lakukan, kami parti berarti nama, yang itu beri kapten parti, nama itu beri kawan, nama itu beri nama apa, ingat kawan, ingat pamul kawan, perwara silve yang beri tiada nama, agen nama, ini pula nama itu beri nama apa, apa bisa sahaja silve yang ada beri, ada beri, ada beri, ingat beri, maaf beri, jayanti ada beri.
Yesus Kristus yang kita jemput dalam hidup kita.